Welcome to Food Eating Manda. Today's special Hyderabad dessert recipe Shahi tukda. எப்படி செய்றங்கறதே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஷாஹி டுக்குடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரபடி செய்யணும். அந்த ரபடி செய்யறதுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அது ஒரு முக்கால் லிட்டர். அதை ஊத்தி பாதி அளவு வர வரையும் நம்ம சுண்ட எடுத்துக்கணும். பால் பொங்கிடுச்சு. இந்த பாலாடை இதுக்குள்ளேயே நல்லா உதிரி ஒட்டாம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊத்திருக்க பாலோட அளவு 750 ml. அது எப்படி இருந்தாலும் ஒரு கால் லிட்டர்லேருந்து 300 ml வரையும் வர வரையும் நம்மளை காய்ச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு க்ரீமியாக காய்ச்சி எடுத்தாச்சு. இது கூட 150 g சர்க்கரை சேர்த்து இதையும் நல்லா கரைச்சி எடுத்துடணும். க்ரீமியாக ரபடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெட்டோட ஓரங்களில் அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டை பாதியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஒரு 5 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ப்ரெட்டை போட்டு பொறிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுக்கணும். ப்ரெட்டை இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு அடுத்து நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு 100 ml தண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோட 150 g சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரையணும். சுகர் கரைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சுகர் போட்டதுக்கப்புறம் இதோட 2 g ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டோடையே நம்ம வறுத்து வச்ச அந்த ப்ரெட்டை நம்ம சேர்த்துடணும். சுகர் சூடாக இருக்கு. சூடாக இருக்கும் போதே நம்ம வறுத்த ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ப்ரெட்டு ஒரு சைடு 3 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம எல்லா ப்ரெட்டையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் இருக்கணும் ஊறணும். ப்ரெட்டு ஊறிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு எடுக்கும்போது பார்த்து எடுங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ரெட்டு சிறப்புலேருந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரபடியை இந்த ப்ரெட் பூரா ஊற்றிக்கணும். இந்த ப்ரெட் பூராவும் ஃபுல்லாக இந்த ரபடியால் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேஷு பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஷாஹி துக்குடா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் ஈட்டிங் மண்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.